ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஏனி படி முடிச்சுன்னா அதை எதுக்காக போடுறது, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏனிப்படி முடிச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. சுற்றி வந்து முடிக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் நமக்கு ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக போடுறது தான் ஏனிப்படி முடிச்சு. இந்த ஏனிப்படி நாட் போட்டுட்டு அடுத்த ரோ போட்டோம்னா நமக்கு ஜாயிண்ட் போட்டவே தெரியாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ண இடத்துல இந்த ஃபஸ்ட்டு நாட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதை இப்படி கீழே கொஞ்சம் இறக்கி லூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் மேலே தூக்கி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேல் பக்கமாக தான் இந்த பக்கம் சொருக போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு நம்ம முடித்தோம் பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயர் வச்சு அதை இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த மேலே இருக்கிற அந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு நாட்டோட லூப்பு அதுக்குள்ளே போட்டுட்டு அதே நாட்டில் இருக்கிற மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போட்டு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான் ஏனிப்படி முடிச்சு போடுறது. இப்போ நாட்ஸை டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏனிப்படி முடிச்சு போட்டு நம்ம கூட போடும்போது ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஜாயிண்ட் போட்டது தெரியல பாருங்கள். இப்போ அடுத்த ரோ போடும்போதும் நல்லாயிருக்கும் பார்க்கக்கூட. இப்போ இன்னொரு முறை ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழ் பக்கமாக லூஸ் பண்ணி இப்படி மேலே தள்ளி விட்டுக்கலாம். மேல் பக்கமாக தான் இந்த லூப் இருக்கணும். நம்ம முடித்தோம் பார்த்தீங்களா ரன்னிங் ஒயர், அதை லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த லூப்புக்குள்ளே போடணும். போட்டுட்டு இந்த மேல் பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா ஒயர், அந்த ஃபஸ்ட்டு நாட்டோட ஒயர், அதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இவ்வளோதான் ஏனிப்படி முடிச்சு போடுறது. இப்போ நாட்ஸை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.